இப்போ மீத்தேன் வாயு. அது எடுக்கிறதுக்காக தஞ்சாவூர் நாகப்பட்டினம் ரெண்டு டிஸ்ட்ரிக்ட்லயும் 164,819 ஏக்கர் நிலப்பரப்ப ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி அழிக்க போகுது. அந்த விவசாய குடும்பம் எல்லாம் பசியில சாக போகுது. 5,000 கோடி எப்படி 5,000 கோடி கடன் வாங்கின ஒரு பியர் ஃபேக்டரி ஓனர் என்னால அந்த கடனை கட்ட முடியலன்னு கை தூக்குறான். ஆனா அவன் தற்கொலை பண்ணிக்கல. அவனுக்கு லோன் கொடுத்த அதிகாரிகளும் தற்கொலை பண்ணிக்கல. ஆனா 5,000 ரூபா கடன் வாங்கின ஒரு விவசாயி அதை கட்ட முடியாம வட்டி மேல வட்டி ஏறி பூச்சி மருந்து குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிறான். இதெல்லாம் கவனிக்க சிட்டியில இருக்கிற உங்களுக்கு நேரம் இல்ல. இத சொல்லத்தான் டிவி சேனல் கிட்ட கேட்டோம். ஆனா டிவியில லேகியம் வைக்கவும் சமையல் செய்யவும் டான்ஸுக்கு மார்க் போடவும் டைம் இருக்கு. ஒரு கிராமம் அழிய போறத சொல்ல 2 நிமிஷம் இல்ல. இந்தியாவுக்கு ஃபேக்டரியே வேணாம்னு நாங்க சொல்ல வரல. குடிக்கிற பால்ல இருந்து தயார் பண்ற சோப்பு வேணாம். முட்டை மீன் கேரட்ல இருந்து எடுக்கிற ஃபேர்னஸ் கிரீம் வேணாம். தக்காளி ஆரஞ்சு பாதாம்ல தயாரிக்கிற அழகு சாதன ஃபேக்டரி வேணாம். இந்தியாவில விட்டமின் குறைபாடுனால ஒரு நாளைக்கு 5,000 குழந்தைங்க இறந்து போறாங்க. ஒரு நாளைக்கு பணக்காரன் யூஸ் பண்ற ஒரு ஒரு ஸ்ட்ராபெரி ஃபிளேவர் வேணும்னா ஒரு 7 குழந்தை தன்னோட வாழ்க்கையில ஸ்ட்ராபெரிய நினைச்சு பார்க்க முடியுமா? சாதாரண தண்ணி அதுல என்ன அவ்வளவு பணமா கிடைக்கும்? சாதாரண தண்ணியா 2G என்னயா? அலைக்கற்று, காத்து, வெறும் காத்த மட்டுமே வித்து கோடி கோடியா ஊழல் பண்ற ஊரியாது. செல்போன் ஆடம்பரம், தண்ணி அத்தியாவசியம்,